அரவுண்ட் த வேர்ல்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பது எப்படி, இந்த தலைப்பு பற்றின வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பது யார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கிலாந்து நாட்டில் உள்ள எல்பிஎம்ஏ தான் தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கிறாங்க. எல்பிஎம்ஏ இதனுடைய அப்ரிவேஷன் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன். இதில் சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, ஒரு நாளில் 2 முறை தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பாங்களாம். அதாவது இங்கிலாந்து நாட்டின் நேரப்படி முதல்ல காலை 10:30 பிறகு பிற்பகல் 3 மணிக்கும் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படும். இப்போ கேல்குலேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு 22 கேரட்டில் 10 கிராம் கோல்டோடைய விலை 25,000 ரூபான்னு நினச்சிக்கலாம். இங்கே சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கலாம். அதாவது 24 கேரட் கோல்டுன்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே ஏன் 22 கேரட் எடுத்துக்கிறோன்னு. பியூர் கோல்டு 24 கேரட் தாங்க, அதை ஜுவல்லரியாக மாற்றும் பொழுது 2 கேரட் குறைஞ்சி 22 கேரட்டாக மாறிடும். நாம் 8 கிராமில் ஒரு கோல்டு செயின் வாங்க போகிறோன்னு நினச்சிப்போம். அதுக்கு முதல்ல 1 கிராம் கோல்டோட விலையை கேல்குலேட் பண்ணணும். 10 கிராம் கோல்டோட விலையை 10 டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி டிவைட் பண்ணால் 2500 கிடைக்கும். இதுதான் 1 கிராம் கோல்டோடைய விலை. நமக்கு தேவை 8 கிராம், அதனால் 2500 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20,000 கிடைக்கும். இதுதான் 8 கிராம் கோல்டோடைய விலை. பொதுவாக நகைக்கடைக்காரர்கள் மேக்கிங் சார்ஜ் பிடிப்பாங்க. மேக்கிங் சார்ஜ் 10%னு நினச்சிப்போம். இப்போ 20,000 10% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2,000 கிடைக்கும். இந்த 2,000 20,000 ஆட் பண்ணிக்கோங்க, 22,000 கிடைக்கும். இதுதான் 8 கிராம் கோல்டு செயினோட விலை. கடைசியாக ஜிஎஸ்டி டாப்பிக்கு வரலாம். ஜிஎஸ்டி 3%னு நினச்சிக்கோங்க. 22,000 3% 660, 22,000 ஆட் பண்ணிக்கோங்க, 22,660 கிடைக்கும். இதுதான் 8 கிராம் கோல்டு செயினோட விலை. 8 கிராம் கோல்டு செயினை ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கணுன்னா 22,660 ரூபாய் பே பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.